ஹாய் செல்லங்களா, பாட்டு கத்துக்கிட்டீங்களா, வசனம்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? கதைனா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? கதை பிடிக்காதவங்க யாராவது உண்டா? கதை கேட்கலாமா? ஜுராசிக் பார்க் யாருக்கெல்லாம் தெரியும்? அங்க என்ன வாழ்ந்துச்சு? டைனோசர், அப்படிதானே? பெரிய பெரிய டைனோசர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படிமா செத்து போச்சு? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்களோ? ஆமா, உண்மையிலே தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு எல்லா டைனோசரும் செத்து போச்சு. சரியா, அதனுடைய படிம பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க முடியும். டைனோசர் உலகத்தில் இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த டைனோசர் மாதிரியே ஒரு சின்ன விலங்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அது எப்படி அழிஞ்சு போச்சுங்கிறத நடந்த ஒரு சம்பவத்தை உனக்கு கதையாக நான் சொல்ல போகிறேன். அந்த மிருகத்தின் பெயர் நாசிட்டோன். அந்த மிருகத்துக்கு என்ன பேர்? நாசிட்டோன். அது என்ன சாப்பிடும் தெரியுமா? ஹெர்பிவோரஸ், தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும், வேற எதையுமே சாப்பிடாது. அந்த மிருகத்துக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, தன்னை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். தன் மேல ஒரு சின்ன அழுக்குப்பட்டா கூட உடனே என்ன செஞ்சிடும்? சரிப்படுத்திடும். சரியா, அப்படிப்பட்ட மிருகமான நாசிட்டோனை குறித்து ஒரு அழகான சம்பவம் நம்ம பார்க்க போறோம். ஒரு மலைக்காட்டுல மலை குன்று மேல ஒரு நாலு நாசிட்டோன் வாழ்ந்துச்சு. அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, நாலு பேர். சரியா, இந்த நாலு பேரும் தன்னுடைய குகையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க, டே டே தூங்கினது போதும், எலும்புங்க, நம்ம எலும்பு என்ன செய்ய போகிறோம், நம்ம நல்லா சாப்பிட போகிறோம், சீக்கிரமாக இருட்டவங்கள குகைக்குள்ளே வந்துடணும், வாங்க 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 அப்படின்னு அண்ணனையும் அக்காவையும் தங்கச்சியையும் எழுப்புனாங்க. அண்ணனும் தங்கச்சியும் எழும்பி கட கட கடன்னு வெளியே வந்தாங்க. உன்னை தங்கச்சி பாப்பா சொன்னா, அப்பா அப்பா நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு வந்துருந்தேன்ப்பா, நம்ம வந்தோடனே படுத்து தூங்கணும்ல அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, குட் கேர்ள், நீ போய் கிளீன் பண்ணி செல்லும் அப்படின்னாங்க. நீங்களாம் படுத்து எழுப்பினோடனே உங்க ரூமை கிளீன் பண்ணுவீங்களா? மாட்டிங்களோ, பெட்ஷீட் எல்லாம் ஒவ்வொரு சைடு போட்டு வச்சிருவீங்க, அப்படிதானே? அதெல்லாம் என் பண்ணவே கூடாதுன்னு அந்த நாசிட்டோன் விலங்கு என்ன செய்யும் தெரியுமா? டெய்லி தான் எலும்பினோடனே தான் படுத்திருந்த இடத்த ஒரு முடி கூட இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, ராத்திரி வந்து படுக்கிறதுக்கு வசதியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிரும். பார்த்துக்கோ, இந்த நாலு நாசிட்டோனுக்கும் அந்த குட்டி பாப்பா நாசிட்டோன் தான் அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். க்ளீன் பண்ணி முடித்தோடனே அங்கே அண்ணன் போய் பார்த்தான், வாவ், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டியே, பாப்பானா பாப்பாதான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாசிட்டோனும் தங்களுடைய குகையை அழகாக மூடி வச்சுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தால் கொஞ்சம் தூரம் பார்த்தாங்க, பச்சை பசேர்னு புல்வெளி. இவங்க சொன்னாங்க, அப்பா அப்பா அந்த புல்வெளியில் போய் அந்த புல்லை தும்மப்பா, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு அண்ணன் சொன்னோடனே, பா 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 போவோம் அப்படின்னு சொல்லி அழகாக தாண்டி தாண்டி குதிச்சு குதிச்சு அந்த அந்த புல்லெல்லாம் போய் தின்னாங்க. அங்கே இருக்கிற தண்ணியை குடித்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம், எப்பா ஏதோ சத்தம் கேட்குப்பா, எப்பா ஒரு சத்தம் கேட்குப்பா அப்படின்னு அவன் தங்கச்சி பாப்பா சொன்னேன். ஆமா, ஏதோ சத்தம் வருது, என்னாச்சு என்னாச்சு, வாங்க நாலு பேரும் சேர்ந்தே போவோம், ஏதோ சத்தம் கேட்கு அப்படின்னு அவங்க சுத்தி சுத்தி பார்த்தா, எப்பா எப்பா என் காலை பிடிச்சிட்டு, எப்பா என் காலு, எப்பா என் காலுப்பா காலுப்பா அப்படின்னு அந்த குட்டி பாப்பா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னாச்சு 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 அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த குட்டி பாப்பாவுடைய காலை ஒரு ஓநாய் வந்து பிடிச்சி நிற்குது. இந்த நாசிட்டோனை எப்படியாவது திங்கணும் அப்படின்னு ஓனாய்க்கு ரொம்ப ஆசை, பிடிச்சி கட்டிச்சிடணும், அது காலை பிடிக்கும், அது தலையை பிடிக்கும், ஓனாய் அப்படிதான் சண்டை போட்டுச்சு. இந்த அம்மா நாசிட்டோன், அப்பா நாசிட்டோன், அண்ணன் நாசிட்டோன் மூணு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓனாயோடி பயங்கரமா சண்டை போட்டாங்க, டிஷிம் 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 அப்படின்னு சண்டை போட்டு தங்கச்சி பாப்பாவை விடுதலை பண்ணிட்டாங்க. தங்கச்சி பாப்பாவுக்கு, அம்மா என்ன பயமாயிட்டுப்பா, இனிய இனிய பாருங்கப்பா, என் உடம்புலாம் ரத்தமாயிட்டுப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, வலிக்குப்பா அப்படின்னு அந்த பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டான். உனே அவங்க அண்ணன் சொன்னான், பாப்பா பாப்பா அழாத, ஓனாயை விரட்டிட்டோம், நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், ஒத்துமையாக இருக்கணும், சேர்ந்து இருந்து இந்த ஓனாய் கூட்டத்தை என்ன செஞ்சிடணும், அப்படி எதிர்த்து நிற்கணும். சரியா, நீ பயப்படாத, வா வா நம்ம கூட்டு குகைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு மெதுவாக மெதுவாக அந்த பாப்பாவை நடத்தி கூப்பிட்டு வந்துட்டு அவங்க குகைக்குள்ளே போயிட்டாங்க. குகைக்குள்ளே போய் அன்னைக்கு பாப்பாவுக்கு நல்ல மருந்தெல்லாம் வச்சு கெட்டினாங்க, கெட்டிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் பயமாக இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, பயப்படாத பாப்பா, குகையெல்லாம் மூடிட்டோம், யாரும் உள்ளே வர முடியாது, நீ பயப்படாத, அந்த ஓனாய் கூட்டத்தை நாளைக்கு காலையில் ஏதாவது செய்வோம், நீ பயப்படாத, தூங்கு தூங்கு அப்படின்னு தூங்க வச்சாங்க. ரெண்டு மூணு நாள் இப்படியே பாப்பா வந்து பயந்து பயந்து இருந்தா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேஷுவலாக மாறிட்டா, இனிமேல் எந்த ஓனாயும் நம்மளை நெருங்காதுன்னு. ஆனால் அந்த ஓனாய் கூட்டத்துக்கு ரொம்ப ஆசை நாசிட்டோன் கறி எப்படியாவது திங்கணும்னு.
இது அழகா இருக்கு முடியே இல்ல இந்த கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்டு தான் பார்த்தானே ஏன் நாசிட்டோன மட்டும் நம்மளால பிடிக்க முடியல எத்தனையோ அனிமல்ஸ் பிடிச்சிருந்தோம் இந்த நாசிட்டோன பிடிக்க போனா என்னமாவது அடி வாங்கிட்டு நம்ம தானே வரோம் எப்படியாவது நாசிட்டோன பிடிச்சு திங்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓனாய் திங்க் பண்ணிட்டே இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு குள்ளநரி மெதுவா எட்டி எட்டி பார்த்து ஓய் ஓய் அப்படின்னுச்சு ஓனாய் சொன்னுச்சு எவன்டாது என்ன எவன்டா கூப்பிடுறது என்னடா நடிச்சிட்டு இருக்க நீ ஓ நரிப்பயலு இங்க வாணி அப்படின்னோடனே நரிப்பையன் முன்னாடி நான் சாரி தெரியாம சொல்லிவிட்டேன் உங்களை ஓயின்னு என்ன அப்படின்னோடனே ஓனாய் சொன்னிச்சு எதுக்கு என்னை கூப்பிடுற உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே நரி சொன்னிச்சு என்ன நாசிட்டனை திங்க முடியலையா ஏ நீ நாலு நாளைக்கு முந்தி செய்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் வெக்கமா இல்லை உனக்கு ஒரு நாசிட்டோட போய் அதை போய் பிடிச்சு திங்க முடியலையே உனக்கு சேமா தெரியல அப்படின்னு நரி ஏளனம் பண்ணுச்சு ஓனாய்க்கு கஷ்டமா போச்சு சே இந்த நாசிட்டோட பிடிச்சு திங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எப்படியாவது தப்பிச்சிருதுடா நாலு பேரும் சேர்ந்தான் வராங்க சேர்ந்துதான் போறாங்க அதை என்னால பிடிக்கவே முடியல பத்துக்க என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு ஓனாய் ரொம்ப சோர்வா நினைச்சு அப்போ நரி சொன்னுச்சு நாசிட்டோன ஈஸியா பிடிக்க முடியாது நான் ஒரு ஐடியா தரேன் நீ அதை செஞ்சனா நாசிட்டோன பிடிச்சிடலாம் அப்படின்னு நரி ஒரு ஐடியா கொடுத்துச்சு என்ன ஐடியா உன் ஐடியாவை தான் சொல்லேன் பார்ப்போமே கேட்டுதான் பார்ப்போமே சொல்லு சொல்லு நாசிட்டோனை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த உன சொல்லட்டுமா அப்படின்னு நரி கேட்டவனே ஓனாய் சொன்னிச்சு அப்படி என்ன விஷயம் அதுவும் வருது புல்லை மேயுது புல்லை திங்குது தண்ணியை குடிக்குது குகைக்குள்ள போய் படுத்துங்குது இதுக்கு மேலே அதை குறித்து என்ன விஷயம் இருக்குது ஒன்றுமே இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது போப்போ அப்படின்னு ஓனாய் சொன்னிச்சு ஆனால் நரி சொன்னிச்சு இல்லை இல்லை அதுக்கு மேலே ஒன்று இருக்குது நாசிட்டவனோட இருக்கிற இடத்த குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம் நீ ஒரு சின்ன குப்பையை கொண்டு அந்த குகைக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோயேன் நாசிட்டோன் அந்த குப்பையை கிளீன் பண்ணிட்டு தான் உள்ள போய் படுக்கும் ஒன்ன மாதிரி தின்னுது திங்காதது எல்லா கறியும் உள்ள போட்டுக்கிட்டு அது மேலேயே படுத்து படுத்து நாசிட்டோன் தூங்காது தான் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறோம் தன் மேலே சகதிப்பட்டா கூட அவ்வளோ சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு தான் குகைக்குள்ளே போகுமே தவிர அசுத்தமாக அது போகாது ஏன்னா அது சுத்தத்தை ரொம்ப விரும்பும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படும் அப்படின்னு நரி வந்து ஓனாயிட்ட சொன்னிச்சு சரி இதில் என்ன இருக்குது அது இருந்துட்டு போதும் சுத்தமாக அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் எல்லாத்தையும் திம்பேன் நான் கறியத்திங்க ஆடத்திங்க மாடத்திங்க நான் இப்படி தான் இருப்பேன் நான் ரத்த வாடையோடு தான் இருப்பேன் படப்படா ஏய் லூசு ஓனாய் சொல்கிறத கேளுடா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அது வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள நீ தின்னுட்டு மிச்சம் போட்டிருக்கெல்லாம் முயல் கறி பாம்பு கறி அந்த கறி எல்லா கறியும் எடுத்து என்ன செய் உள்ளே கொண்டு போட்டு நேற்று தின்னுட்டு போட்டாலே யானை எலும்பு அதையும் கொண்டு உள்ளே கொண்டு போட்டு குகைக்குள்ள நீ குகையை சுத்தப்படுத்தாமல் க்ளீனை குப்பையாக ஆக்கிரு குப்பையை ஆக்கினதுக்கப்புறம் அந்த நாசிட்டோன் நைட்டு வரும் அதுக்கும் நம்மளை மாதிரி ராத்திரியில் கண்ணு தெரியாது வரும் வந்து உள்ளே போய் எட்டி பார்க்கும் நீட்டாகவே இருக்காது அசுத்தமாக இருக்கும் இதை பார்த்தோடனே நாசிட்டோன் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யாது உள்ள போகாது நாலு பேரும் இந்த மரத்தடியில் தான் படுத்து தூங்கணும் இந்த மரத்தடியில் படுத்து தூங்கும்போது ராத்திரி நீ என்ன செஞ்சிடலாம் அவ்வளோ வரையும் வேட்டையாடிடலாம் எப்படி ஐடியா நீ தின்னுட்டு மீதி கறி எனக்கும் தரணும் சரியா டீல் ஓகேயா அப்படின்னு நரி கேட்டுச்சு உடனே இந்த ஓனாய் சொன்னிச்சு வாவ் செம்ம டீலாக இருக்க சரி சரி இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு என்ன செய்கிறேன் நான் சொன்ன மாதிரியே ஒரு முழு நாசிடனும் உனக்கு தந்துருதேன்டா தின்னுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனாய் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி நாலு நாசிட்டோனும் காலையில் எலும்புனாங்க தங்களோட எல்லா காரியத்தையும் செய்து முடித்தாங்க கடவுளை துதிச்சாங்க க்ளீன் பண்ணி முடித்தாங்க குகையை மூடிட்டு தன் சாப்பாடை தேடி போக ஆரம்பித்தாங்க இந்த ஓனாய் தன்னுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக போச்சு போய் அந்த குகைக்கல்ல கஷ்டப்பட்டு தள்ளுனுச்சு தள்ளிட்டு உள்ளே பார்த்தா ஓனாய்க்கு ஷாக் எப்படியோ எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது இது ஒரு குகையா இந்த குகைக்குள்ளேயே இது வாழ்ந்துச்சு
Yuvlo Sutamarke, Yuvla Allah, decorate Panira Chirke, Ovona Tangra Edata Pata, Kadaule, Yomadio, Manasas Thoth Piramalerke, Yuvlo Nita Vachirke, Abinchali, the one eye, Rumba Cheri Patici, either Yepudia than a thin Tirno, in the room, Yuvla Nita Vachirkana, Adanade Curry. Yolo, Tesarko, Aratatane Kutice Tirno, Adanik Tinne Tirno, Abinsoli, Nalu Wona Sende, and the Nasi Tunde Kohe, Rumba Sutapataram Changa, Tanga Tinu Potran and the Palata Clairundi, Kohe and the Moyel Karihel, Yelumbuhel, Koli Irahigel, Elata Yedukundu, a B. Bisnanga, Anga 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 BC, and the room full on the Koka full no, or a bad smell. அங்கங்க சதரி போட்டாங்க நல்ல சதரி போட்டு மறுபடியும் கொகை அப்படியே மூடிட்டு இவங்க நாலு பேரும் வெளிய போய் பதுங்கி இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இது எதுவுமே தெரியாம அந்த நாலு நாசிட்டனோ ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷமா கொகைக்குள்ள வராங்க அப்பா அப்பா இன்னைக்கு சமையா இருந்துச்சுப்பா அந்த தண்ணி சமையா இருந்துச்சுப்பா ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா புது புது புல்லார் இருந்துச்சுப்பா அந்த பூக்கள் அந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்கு என்னப்பா நாளைக்கு அதே இடத்துக்கு நீ குட்டி போங்கப்பா அப்படினு அவங்க குட்டி தம்பி சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த குட்டி பாப்பாவும் சொன்னான் அப்பா ஆனா தாண்டி போக முடியல கால்லாம் வலிக்குப்பா பட் டேஸ்டா இருக்கு பரவாயில்லை நானும் வந்திருந்தேன் நாளைக்கு நம்ம எல்லாரும் அங்கேயே போய் சாப்பிடுவோம்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாங்க நோ நோ நாளைக்கு எங்கேயும் போல என் தம்பி பையனுக்கு பிறந்த நாள் காலையில 6 மணிக்கே சித்தப்பா நம்மளை வர சொல்லியிருக்காங்க நம்ம 4 பேரும் அங்க போய் ட்ரீட் நம்மளுக்கு அங்க போய் என்ஜாய் பண்ண போறோம் அந்த இருக்கு பத்தியே அந்த பாறை அந்த பாறைக்கு அந்த சைடு தான் சித்தப்பா இருக்காங்க அங்க தான் நம்ம போகணும் அப்படினோனே பாப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ ஜாலி 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 நாளைக்கு சித்தப்பா வீட்டு போறோம் தம்பியை பார்க்க போறோம் தம்பியை பார்க்க போறோம் சரிப்பா சரிப்பா நம்ம சீக்கிரமா தூங்கிட்டு காலையிலே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கொகையை திறந்தாங்க திறந்தா அதை பார்த்தோனே நாலுவத்துக்கு பயங்கர ஷாக் அப்பா என்னப்பா இப்படி இருக்கு கொகை உடனே அவங்க அப்பா சொன்னாங்க நீங்க 3 பேர் இங்கே நில்லுங்க நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு மெதுவா உள்ள எட்டி பார்த்தா செத்து போன அனிமல்ஸா கிடக்கு செத்து போனதா கிடந்தோடனே ஸ்மெல் நாத்தம் தாங்கல அப்பா என்ன ஒரு நாத்தம் பாப்பா பாப்பா இன்னைக்கு கொகைக்குள்ள யாருமே படுக்க முடியாது அது ரொம்ப நாறுது கெட்ட கெட்ட ஸ்மெல்லா வருது செத்து போனதா கொண்டு வந்து நம்ம ரூம்குள்ள போட்டு யாரோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம் இந்த கொகைக்கு வெளியே படுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாப்பாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம் சரியா அப்படின்னோடனே அவங்க அப்பா சொன்னாங்க இல்லை இல்லை இன்னைக்கெல்லாம் அதை கிளீன் பண்ண முடியாது நம்ம நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே படுத்துருவோம் டயர்டாயிட்டு நம்மளால முடியாதுமா அப்படின்னு சொல்லி 4 பேரும் அந்த மரத்தடியில் படுத்தாங்க நல்லா தூங்குனாங்க 1 மணி 2 மணி ஆச்சு இந்த ஓனாய் 4 பதுங்கி பதுங்கி வந்து அந்த 4 பேரையும் அடித்து தின்னுட்டு கூடா குறைக்கி அந்த நரியும் வந்து அந்த நாசிட்டோன் குடும்பமாக அவ்வளோத்தையும் என்ன பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க அவ்வளோ கறியும் தின்னுட்டாங்க பார்த்துக்கோ தம்பி தங்கச்சி நல்லா நினச்சிக்கோ அந்த நாசிட்டோன் என்னதை விரும்பிச்சு சுத்தம் அந்த சுத்தம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொகைக்குள்ள போய் படுக்கலை அதுக்கு தெரியும் வெளியே படுத்தா நம்மளுக்கு ஆபத்துன்னு ஆனால் தெரிஞ்சும் கூட சுத்தம் இல்லாத இடத்துக்கு நான் எப்படி போவேன் என்கிட்ட சுத்தம் இல்லைன்னா கடவுள் எப்படி அங்கே வருவார் ஏன் கூட இருப்பாருன்னு சொல்லி அந்த சுத்தம் இல்லாத இடத்துக்கு அவங்க போக மாட்டேன்னு சொல்லி தாங்க உயிரையே விட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் நம்மகிட்ட என்ன கேட்கங்க தெரியுமா உன்கிட்ட சுத்தம் வேணும்னு உன் இருதயத்தில் சுத்தம் இருந்துச்சுன்னா ஏசப்பாவும் உள்ளத்துக்குள்ளே வாழ் வருவாங்க பார்த்துக்கோ உன் கூட இருப்பாங்க உன் இருதயத்தில் சுத்தம் இல்லை அப்படின்னா ஏசப்பா உன்னை விட்டு 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 தூரம் போயிடுவாங்க இந்த நாசிட்டான் குடும்பமாக அழிஞ்சு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் சுத்தம் இல்லாத குகை அந்த குகையை அவங்க அசுத்தப்படுத்தலை இன்னொருத்தங்க தான் அசுத்தப்படுத்தினாங்க ஆனால் இந்த நாசிட்டோன் யாரோ அசுத்தப்படுத்தினாலும் அது அசுத்தமாயிட்டு அங்கே நான் உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி தாங்க உயிரியே கொடுத்தாங்க அதே மாதிரி இசப்பா நம்மகிட்ட விரும்புகிற ஒன்றே ஒன்று தான் உன் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்க உன் இருதயத்தை சுத்தமாக வச்சுருந்தேன்னா நான் அதுக்குள்ளே வந்து என்ன செய்வேன் வாசம் பண்ணுவேன் நீ எப்போதும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க
நம்ம இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா இயேசுப்பா என்ன செய்யலாம் தரிசிக்கலாம். நம்மளும் என்ன செய்வோம், இன்னையில இருந்து நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சிருப்போமா? எந்த கெட்ட பழக்கத்தும் இல்லாம இயேசுப்பாக்குள்ள நம்ம இருதயத்தை என்ன செய்வோம், சுத்தமா வச்சிருப்போம்.